வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ கேரட் நல்லா தோல் சீவிட்டு சுத்தம் பண்ணிட்டு இதை நான் மிக்சியில் விப்பர் மோடில் வச்சு துருவுனா மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெறும் கேரட்டை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் துருவுனா மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் துருவுற தட்டு இருந்தாலும் துருவி எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சிடுச்சு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சிவக்கு வச்சு எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தேவையான பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வெள்ளரி விதை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க சேர்க்கறது. பருப்புங்களோட அளவும் என்னென்ன பருப்பு சேர்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. முந்திரி பாதாம் துருவினது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சும்மா இதை லைட்டாக அந்த சூடுலேயே பெரட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் செவக்கணுன்றது இல்லைங்க, அந்த நெய்லேயே லைட்டாக கலந்து எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாம் எடுத்துடுறேன். பருப்பெல்லாம் பருப்புங்கள்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க. கடாயில் அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுடுறேன். துருவுனா மாதிரி அரைச்சி எடுத்த 3/4 கிலோ கேரட்டுங்க இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் இவ்வளோ நைஸாக எங்களுக்கு துருவுனா மாதிரி வேண்டாம், நாங்கள் தட்டில் துருவிக்கிறோன்னாலும் நீங்கள் துருவிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த நெய்யில் இந்த கேரட்டை வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகணும், அப்போ தான் உங்களுக்கு கேரட் அல்வா நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கேரட்டை நல்லா 5 நிமிஷம் பச்சை வாசனை போக இந்த 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போது 1 பெரிய டம்ளரில் காய்ச்சாத ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேங்க, அது இதில் சேர்த்துட்றேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, திக்காக காசி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கேரட்டை நல்லா வேகட்டும். கேரட் இதில் வெந்து சுண்டணுங்க. 1-10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். நடுப்புற நடுப்புற கிளறி விடுங்க, அப்படியே விட்டுடாதீங்க, அடி பிடிச்சிக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்த்துடலாம். இது நடுப்புறேன். நான் 1-2 தடவை கிளறி விட்டேன். கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க பாலெல்லாம் நல்லா சுண்டட்டும். மூடியே வச்சுருந்தா பால் சுண்டாது, அதனால் இப்படி திறந்து வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் கொஞ்சம் வத்தணும் இதிலேருந்து. கேரட்டில் இருக்க பால்லாம் வத்திடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இதில் இருக்க பால் மூடியை திறந்து வெந்த உடனே மூடியை திறந்து இந்த பால் சுண்ட வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. நான் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. 3/4 கிலோ கேரட்டுன்றதுனால 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்றேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். திருப்பி சர்க்கரை கரைஞ்சி தண்ணியாகவும் அப்படி திக்காயிடும். சர்க்கரைலாம் ஒன்றா கேரட்டோட ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. இது திருப்பி கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது 4 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எதுக்காக சேர்க்குறேன்னா, நீங்கள் இதில் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கோ லாஸ்ட்டில்
இல்லை கோவாவோ சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு பதில் மில்க் பவுடர் சேர்க்குறேன், உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இது இல்லாமல் நீங்கள் திக்குப்பால் சேர்த்து கூட சுண்ட வச்சு செய்யலாம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துட்றேன். இது சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா சுண்டட்டுங்க. சக்கரைலாம் ஒன்றா சேர்ந்து சுண்டி வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்தேன், அதில் இப்போ 5 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது, அதை சேர்த்துட்றேன். ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு வதக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க, கட்டியாகட்டும். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கட்டியாயிடுச்சு. இதுக்கு மேலே கட்டியாக வேண்டாம், 6 இதுவே ரொம்ப கட்டியாயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது வறுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். ரிச்சான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட், தேங்க்யூ.